அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபேன்சியான ஸ்டைலிஷான ஹேண்ட் பர்ஸ் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பாக்கெட்டு, மேலே வந்து ஒரு ஜிப்பு வச்சுருக்குறேன். அடுத்தது வந்து நீங்கள் இந்த இடத்துல பட்டனு டிசைனாக பட்டன் வைக்கிறாங்க, வெல்க்ரோ, அடுத்தது மேக்னெட் பட்டனு அந்த மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுருக்கிறேன், சுற்றி வந்து லேஸ் கொடுத்துருக்குறேன், அடுத்தது பைப்பிங் கொடுத்துருக்குறேன். என்கிட்ட இருக்கிற பிட்டு கிளாத்து வச்சு நான் தைச்சிருக்கிறேன். வேஸ்ட்டாக தூக்கி போடுற கிளாத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தைங்க. இதுக்கு பேர் தான் வந்து வேஸ்ட்டு கிளாத்தை எடுத்து மதிப்பு கூட்டி விற்கிறதுன்றது சொல்லுவாங்க. அதாவது இது கிளாத்துன்றது மட்டும் இல்லை, வேஸ்ட்டான இருக்கிற பொருளை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணி விற்பாங்க, அதுதான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக தைக்க வேண்டிய பரிசு. அதே மாதிரி ஒரே ஒரு கிளாத்து தாங்க, ஒரு மெயின் கிளாத்து, உள்ள வந்து லைனிங் கிளாத்து ஒன்று மடித்து பைப்பிங் கொடுக்குற வேலை, ஜிப்பு வைக்கிற வேலை மட்டும்தான், இல்லை வேலை ஜாஸ்தியும் கிடையாது. நீங்கள் இது விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு விற்கிறீங்கன்னா கூட ஒரு 50 ரூபாயிலிருந்து விற்கலாம். ஒரே ஒரு பிட்டு தான் இது. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேஸு ஸ்டோனு இதெல்லாம் ஒட்டும் போது அதனுடைய ரேட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி நீங்கள் விற்றுக்கலாம். இப்போ 50 ரூபாய் பர்ஸு வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். அதில் வந்து ஒரு இன்னொரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஸ்டோன் ஐட்டம் ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாங்க. 12 × 6 வந்து ஒரு செட்டு எடுத்துருக்குறேன். ஒரு செட்டுக்கு வந்து மெயின் பீஸ் ஒன்று, ஸ்பாஞ்ச் ஒன்று, லைனிங் ஒன்று. இதில் வந்து கிராஸ் தையல், இப்படி கிராஸ் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேர் தையல், இப்படி நேர் தையல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த டிசைன் வரும். ஃபஸ்ட்டு கிராஸ் கிராஸாக போட்டுக்கோங்க, இந்த பக்கம் இப்படி கிராஸ் கிராஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நேர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நேர் போட்டிங்கன்னா இந்த டிசைன் வரும். அதுக்கடுத்து வந்து 12 × 6 ப்ளைன் பீஸ் ஒன்று, 6 இன்ச் ஜிப்பு ஒன்று, 1.5 இன்ச்சில் பைப்பிங் கிராஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பாஞ்ச் வச்சு இது எடுத்துக்கோங்க, இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கிட்டு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படி மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஷேப் எப்படி தேவையோ அந்த மாதிரி 2 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் போட்டு நல்லா ஷேப் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் வச்சுட்டு நெக்கு ஷேப் வரைவீங்க இல்லையா, நெக்லஸ் மாடலு, அந்த நெக்லஸ் மாடலில் இப்படி வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் மாதிரி கொஞ்சம் மேலே சும்மா லைட்டாக மேலே பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் வச்ச இடத்துல இருந்து நெக்லஸ் மாடல், அதாவது கழுத்துக்கு டிசைன் வருவீங்க இல்லையா, அந்த மாடல் இப்படி வந்துட்டு இங்கே வந்து வி வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி வி வர மாதிரி பண்ணிக்கோங்க. வரையும் போது சரியாக வரலன்னா கூட நீங்கள் கட் பண்ணும்போது சரி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்லா ஷேப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெட்டிக்கோங்க. நீங்கள் ஷேப் வந்து உங்களுடைய டெக்கரேஷனை பொறுத்து. இப்போ வந்து ப்ளைன் பீஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஷேப்பு கட் பண்ணி வச்சு இது எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளைன் பீஸில் வந்து 3 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு மார்க் போட்டு அது கட் பண்ணி ஜிப்பு வைக்கணும்.
ஜிப்பு என்ன செய்யுங்க, இப்படி ரன்னர் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி திருப்பிக்கோங்க, டயர் போட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இங்கே டயர் போட்டாச்சுங்க, இப்படி ஜிப்பு திருப்பிக்கோங்க, திருப்பி இந்த பீஸை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ தையல் போட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இதுவும் தையல் போட்டாச்சு, இது படிப்பான தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது படிமான தையல் போட்டாச்சுங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து உள்டாவாக இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த ஷேப் வண்ட வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டு வந்துடுங்க, சுற்றி தையல் போட்டுடுங்க. இப்போ வந்து சுற்றி தையல் போட்டாச்சுங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிடுங்க. சுற்றி பிசுரெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பைப்பிங் கொடுத்துங்க கீழ் பக்கத்தில், அதாவது ஷேப் இல்லாத சைடு, நேராக இருக்கிற சைடில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி தச்சியாச்சுங்க. தச்சதுக்கப்புறம் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பி இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பிசர் இப்படி மடித்து தையல் போட்டுடுங்க. இப்போ வந்து இது தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே 4 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இது வந்து இப்படி இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இது தையல் போட்டாலும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே தைக்க வந்தாலும் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசர் மடிச்சுட்டு இந்த பிசர் இப்படி மடிச்சுக்கணும், பைப்பிங் கொடுத்து விடுங்க. இப்போ வந்து சுற்றி தைச்சின்னு வந்தாச்சுங்க. இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இந்த பிசுறு வந்து இப்படி மடித்து உங்களுக்கு எவ்வளோ பட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து சுற்றி பைப்பிங் தைச்சியாச்சுங்க. இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. லேஸ் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க, இப்படி நேராக கொடுத்துக்கோங்க இல்லை இப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் நேராக கொடுத்துட்டு வந்துடுறேன். பைப்பிங் ஏற்கனவே தைச்சிங்க இல்லையா, அந்த தையல் மேலே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து சுற்றி லேஸ் கொடுத்து தைச்சியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்க்ரோ எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டர் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க, வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கட்டமாக தையல் போட்டாச்சுங்க. இப்போ அடையாளத்துக்காக என்ன செய்யுங்க, இதில் வந்து மார்க்கர் வந்து தடவி விட்டுடுங்க. இப்போ வந்து இப்படி கரெக்டாக அளவு வந்து இப்படி பண்ணிடுங்க, இது தட்டி விடுங்க. இது தட்டி விட்டால் இந்த இடம். இப்போ இங்கே வச்சு இது தச்சிடுங்க.
வந்து வெல்க்ரோ வச்சு தச்சியாச்சிங்க இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து வெல்க்ரோக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டன் வச்சு தச்சிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மேக்னெட்டு பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் இந்த பட்டன் வச்சுக்கோங்க. டிசைன் பட்டன் நிறைய விற்கிறாங்க, அந்த மாதிரி வச்சு நிறைய மாடல் ஓட்டுறது இருக்குது, நிறைய மாடல் இருக்குது, அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் இந்த தையல் போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு கம்மு வச்சு ஸ்டோன் ஒட்டிடுங்க. இப்போ வந்து ஸ்டோன் ஒட்டியாச்சுங்க, நல்லா கம்மு காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பாக்கெட் இருக்கும், அதுக்கடுத்து வந்து ஒரு ஜிப்பு வச்சுருக்கிறேன், ஜிப்பு வச்சு ஒரு பாக்கெட்டு. சிம்பிளான ஃபேன்சியான ஹேண்ட் பர்ஸ் ரெடிங்க. கைக்கு அடக்கமாக வந்து சின்னதாக கைக்கு அடக்கமாக இருக்கும். என்கிட்ட இருக்கிற பிட்டு கிளாத் வச்சு நான் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கிறேன். இது துணி கூட நிறைய அளவு கிடையாது, சின்ன கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு இருந்தால் போதும், அதை தைக்கலாம். இது வந்து செலவுன்னு பார்த்தா இந்த லேஸோட செலவும் இந்த ஒரு ஸ்டோனு. அடுத்தது வந்து இந்த ஜிப்பு, இந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து 7 ரூபா. இந்த ஜிப்பு ரன்னர் 2 ரூபா. இது 7 ரூபாயில் வந்து 1 மீட்ரு வருது. 1 மீட்டருக்கு இது எத்தனை ஜிப்பு வைக்கலான்றது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மி 5. இப்போ வந்து இப்போ நான் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன், 8 இன்ச்சு வைக்கலாம், இது 7 இன்ச்சு வைக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு வந்து 7 இன்ச்சு, 5 இன்ச்சு கூட இன்னும் கை கடகமாக நீங்கள் இது வைக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு கிளாத்து, தூக்கி போடுற கிளாத்து எப்படி மதிப்பு கூட்டி விற்கலான்றது இந்த மாதிரி பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக தூக்கி போகிற கிளாத்து வச்சு இந்த மாதிரி ஒரு பர்ஸு தைங்க. நீங்கள் வந்து இந்த பர்ஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதை பொறுத்து 50 ரூபாலேருந்து 100 ரூபா 150 ரூபா அளவுக்கு இந்த பர்ஸு வந்து டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் விற்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.